நம்முடைய மாநாட்டு நிகழ்வில் தொடர்ந்து நூல்கள் வெளியிடப்படுகின்றன. நான்கு நூல்கள் இந்த மாநாட்டில் வெளியிடப்படுகின்றன. முதல் நூலாக மாநில முருகபக்தர்கள் பேரவையின் 5வது மாநில மாநாட்டு சிறப்பு மலர் வெளியிடப்படுகிறது. நூலினை வெளியிட்டு அருளுமாறு பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களின் தாழ் பணிந்து வேண்டுகின்றோம். நூலின் முதல் படி பெறுவோர்கள் ஈரோடு சக்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் பி சி துரைசாமி ஐயா அவர்கள், வேளாளர் கல்வி நிறுவனங்கள் ஈரோடு செயலாளர் திரு எஸ் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள், பெருந்துறை தண்டபாணி ஸ்டீல்ஸ் முருக டி தண்டபாணி ஐயா அவர்கள் ஆகியோர் நூலினுடைய முதல் படிகளினை பெற்று சிறப்பிக்கின்றனர். நூலினை பேரூர் குருமகா சன்னிதானங்கள் வெளியிடுகின்றார்கள். நூலின் முதல் படியினை ஈரோடு சக்தி மசாலா நிறுவனங்களின் இயக்குனர் திரு பி சி துரைசாமி ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். தொடர்ந்து வேளாளர் கல்லூரி கல்வி நிறுவனங்களின் செயலாளர் திரு எஸ் டி சந்திரசேகர் ஐயா அவர்கள், பெருந்துறை தண்டபாணி ஸ்டீல்ஸ் திரு தண்டபாணி ஐயா அவர்கள் ஆகியோர் நூலின் முதல் படிகளை பெற்று சிறப்பிக்கின்றனர். நன்றி. தொடர்ந்து 108 முருகன் திருத்தலங்கள் நூல் வெளியிடப்படுகிறது. நூலினை சிறவையாதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்கின்றார்கள். நூலின் முதல் படியினை விநாயக மிஷன் சேலத்தினுடைய இயக்குனர் திரு எஸ் கே ஜெகநாதன் ஐயா அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் கொங்கு பொறியியல் கல்லூரி செயலாளர் திரு பி சி பழனிசாமி ஐயா அவர்கள், பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ் நிறுவனங்களின் ஐயா திரு எம் பாஸ்கரன் ஐயா அவர்கள், பெருந்துறை கொங்கு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் திரு டி எம் சென்னியப்பன் ஐயா அவர்கள் ஆகியோர் நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கின்றனர். நூலின் முதற்படியினை பெறுவதற்கு கோவை சிவராமன் கந்தசுவாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவினாசி திரு பொன்னுச்சாமி ஐயா அவர்கள் நூலின் முதல் படி பெற்றுக்கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நூத்தி எட்டு முருகன் திருத்தலங்கள் நூல் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. நூலின் முதல் படியினை மதிப்பிற்குரிய அருளாளர்கள் விநாயக மிஷன் நிகர்நிலை பல்கலைக்கழகம் இயக்குனர் திரு எஸ் கே ஜெகநாதன் ஐயா அவர்கள், கொங்கு பொறியியல் கல்லூரியின் செயலாளர் திரு பி சி பழனிசாமி ஐயா அவர்கள், கந்தவிலாஸ் நிறுவனங்கள் பழனியின் திரு எம் பாஸ்கரன் ஐயா அவர்கள், கொங்கு கல்வி நிறுவனங்களின் தாளாளர் திரு டி எம் சென்னியப்பன் ஐயா அவர்கள், கோவை சிவராமன் கந்தசாமி ஐயா அவர்கள், அவினாசி பொன்னுச்சாமி ஐயா அவர்கள் ஆகியோர் நூலின் முதல் படிகளினை பெற்று சிறப்பு செய்தார்கள். அருளாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அக்கம்பக்கம் மாநாட்டினுடைய சிறப்பிதழ் மாநாட்டு சிறப்பிதழ் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. நூலினை ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயில் திருப்பெருந்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்கள் நூலினை வெளியிட்டு அருளுகிறார்கள். நூலின் முதல் படியினை கோவை வெள்ளக்கிணர் பாலசுப்ரமணிய அரிசியாலை திரு வி கே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், கொங்கு பண்பாட்டு மையம் திருப்பூர் திரு எஸ் ஆர் பொன்குமார் ஐயா அவர்கள், கொங்கு பொறியியல் கல்லூரி பெருந்துறையின் தாளாளர் திரு பி சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் ஆகியோர் நூலின் முதல் படிகளை பெற்று, திரு பூமா ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள்.
அக்கம் பக்கம் மாநாட்டு சிறப்புதல் தற்பொழுது வெளியிடப்படுகிறது. ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் அவர்கள் நூலினை வெளியிட்டு சிறப்பு செய்கின்றார்கள். வெள்ளக்கிணர் பாலசுப்ரமணிய ஆலை சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள், கொங்கு பண்பாட்டு மையம் திருப்பூர் திரு எஸ் ஆர் பொன்குமார் ஐயா அவர்கள், திரு சச்சிதானந்தன் ஐயா அவர்கள் கொங்கு பொறியியல் கல்லூரியின் தாளர் ஐயா அவர்கள் நூலினை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்தார்கள். ஆண்டோர் பெருமக்களுக்கும் அருளாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து குமரப்புகழ் நூலானது வெளியிடப்படுகிறது. நூலினை பழனியாதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்கின்றார்கள். நூலின் முதல் படியினை பெற்றுக்கொள்ளுமாறு வேளாளர் கல்வி நிறுவனங்கள் ஈரோட்டினுடைய பொருளாளர் திரு பி கே பி அருணையா அவர்கள், முருகபக்தர்கள் பேரவை துணைத்தலைவர் திரு எஸ் கே சொங்கப்பன் ஐயா அவர்கள், ஐஎஸ் ஜுவல்லர்ஸ் திரு ஐஎஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள், பிபிஎம்எம் கல்வி நிறுவனங்கள் திரு சங்கரையா அவர்களின் சகோதரர் திரு ஐஎஸ் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் ஆகியோர் நூலின் முதற்படிகளை பெற்று சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் விஜயமங்கலம் நூலின் முதல் படியினை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவுடன் வேண்டுகின்றோம். இந்த நூலினை எழுதியவர் 12ஆம் வகுப்பு பயிலும் ஒரு மாணவர். அந்த மாணவருக்கு எங்களுடைய மாநில முருகபக்தர்கள் பேரவையின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் நூலின் முதல் படியினை பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள். நூலினை வெளியிட்ட குருமகா சன்னிதானங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த குமரப்புகழ் நூலினை வெளியிட்ட ஆசிரியர் மாணவ செல்வனுக்கு குருமகா சன்னிதானங்கள் பொன்னாடை போர்த்து சிறப்பு செய்கின்றார்கள்.